ஜெயசேது சேனல். இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச பானி பூரி. இது எப்படி நம்ம வீட்லயே பிரிப்பேர் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இப்போ நாம பூரி பண்றதுக்கு ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம். இதுல வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு salt போட்டுக்கலாம். இது நல்லா இந்த மாதிரி mix பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம ஹாட் வாட்டர் ஊத்தி இது நல்லா பிசைய போறோம். இந்த மாவை நம்ம வந்து பூரிக்கு சாதாரணமா எப்படி பிசையுமோ அந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சிக்கங்க. இது வந்து இப்ப ஒரு ஈரத் துணி போட்டு ஒரு 1 hour இது அப்படியே வெச்சிடலாம். dry ஆகாம அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பானிக்கு வந்து புதினா ஒரு கப், கொத்தமல்லி ஒரு கப், 3 பச்சை மிளகாய், ஒரு அரை விரல் துண்டு அளவுக்கு இஞ்சி, கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். இதையெல்லாம் இப்ப நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்க போறோம். இங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதல வந்து தேவையான அளவுக்கு salt ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் போட்டுக்கிறேன். இப்போ இத நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு இப்போ ஒரு 1/2 lemon இதல நான் பிழிஞ்சி விட்டுக்கிறேன். இப்போ இத நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்துல இந்த மாதிரி நல்லா வடிகட்டிடுங்க. இப்போ இதல நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்தி இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதல salt எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தேவையானா நீங்க கொஞ்சமா இந்த salt போட்டுக்கலாம். இது நல்லா mix பண்ணி எடுத்து வச்சிடுங்க. அடுத்து பாத்தீங்கனா நான் வந்து ஒரு 3 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கப் அளவுக்கு பொடியா வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலை பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்க நல்லா தோல் உரிச்சிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்க போறோம். இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிட்டு இதோட இந்த ஆனியனை கட் பண்ணி வச்சிருக்க ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கொத்தமல்லி போட்டுக்கங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ब्लैक पेपर போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் போட்டுக்கங்க. salt தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா மாவு நம்ம பிசைஞ்சு வச்சி 1 hour ஆயிடுச்சு. இப்போ இத இன்னும் கொஞ்சம் நல்லாவே இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கங்க. நல்லா சாஃப்ட்டா ஆகட்டும். இப்போ இத வந்து நம்ம பூரி எப்படி திரட்டுவோமோ அந்த மாதிரி இப்போ இத நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ்ல நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப திங்காலாம மீடியம் சைஸ்ல தரட்டி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி கொஞ்சம் திக்னஸ் இருக்கட்டும். இப்போ வந்து நான் ஒரு சின்ன ஒரு மூடி தான் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு மூடி இருந்தால் எடுத்துக்கலாம் சின்ன சைஸில். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரி குட்டி குட்டி பூரி உங்களால் ரெடி பண்ண முடியும். இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இப்போ வெளியில் இருக்கிற அந்த மாவை வெளி சைடு இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் பாருங்க சூப்பரா நம்ம கடச்சிருச்சு பூரி. இப்போ வந்து ஸ்டவ்ல கடாயில எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்கு. இப்போ அந்த ஒவ்வொரு பூரியும் நம்ம இப்ப எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்க போறோம். எவ்வளவு நல்லா நமக்கு பூரி உப்பி வருது பாருங்க. இந்த மாதிரி நம்ம வந்து வீட்லயே செய்து கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு வெளியில வாங்கி தரதை விட. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து இது சிம்பிளாக நம்ம செய்திடலாம். இந்த பூரி வந்து நம்ம திரட்டுறது பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் நம்ம இந்த பூரியை திரட்டினோன்னா அதிகமாக நம்மளுக்கு குட்டி குட்டியாக பூரி நம்ம நிறையவே கிடைக்கும். நல்லா செவந்து வந்த உடனே இந்த மாதிரி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ பாருங்க நான் கொஞ்சம் பெரிய சைஸில் இதை வந்து இப்போ திரட்டி காட்டுறேன். நீங்கள் இந்த மாதிரி கூட பெருசாக திரட்டிட்டு நிறைய பூரியை இதில் ரெடி பண்ணலாம். அவ்வளவுதாங்க. நம்மளுக்கு வந்து சூப்பர்பா பூரியெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பொட்டேட்டோ வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள். அதை நல்லா எல்லாம் போட்டு அதில் போட்ட பெப்பர் எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதையும் இப்போ பாருங்கள் பூரி இந்த மாதிரி நம்ம உடச்சி பார்த்தோன்னா நல்லா வந்து அது உடஞ்சி வரணும். இப்போ ஒரு பூரியை நான் எடுத்து
அதை உடைச்சிட்டேன். அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் உருளைக்கிழங்கு மசாலாவை உள்ளே வைக்கிறோம். இந்த உருளைக்கிழங்குல உங்களுக்கு கூடுதலாக காரம் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் ரா மிளகாயத்தூள் ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே ஆனியன் வச்சுக்கலாம். இப்போ இந்த பானியை இது உள்ளே ஊற்றிக்கலாம். பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு பானிபூரி ரெடி. நீங்கள் அந்த பானிபூரி இதே மாதிரி செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.